जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर ओम गुरुभ्यो नमः नमस्ते सुकृणार्थम कांचीपीठम स्वरपूजितम दिव्यगणवैष्णव कांची जगत नमस्ते अपारकरुण सिद्धम ज्ञानदम शांतरूपिणम श्री चंद्रशेखर गुरु प्रणामदानम கலிகா தெய்வம் காஞ்சி மாணிக்க யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபலியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு என்னோட படத்தை பெருசா மாட்டிருக்கியே அது எதுக்கு? மகாபெரிவா பரமேஸ்வரன் கேட்ட கேள்வி. ஒரு நாள் ஒரு தம்பதியர் வந்தா பரமேஸ்வரன் தானே அவளை கூப்பிட்டுருக்கா, அதுல இது ஆரம்பிக்கிறதுலேருந்தே தெரிஞ்சு போயிடும். அங்க ஒரு ஜமகாலம் போட்டிருந்தது, உட்காருங்க உட்காருங்க ஒன்னா யாரையுமே காணும், அன்னைக்கு ரெண்டு பேரையும் உட்காருங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி. அந்த கணவர் வந்து உடனே பவ்யமா உட்கார்ந்துட்டார், சப்பளங்கள் போட்டு அவர் உட்கார்ந்துட்டார். அந்த மனைவி வந்து அவருடைய மனைவி உட்காரல, இப்படி இப்படியும் குறுக்கு நெடுக்கும் டென்ஷனா அப்படியே நடந்துட்டே இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து தள்ளி போய் யாரோ அவருக்கு இந்த தன் கணவர் பகை மாதிரி தெரிகிற மாதிரி எங்கேயோ போய் தள்ளி உட்காந்துட்டா. கொஞ்ச நேரம் 5 மணி ஆயிடுத்தவா, சீக்கிரமே வந்திருக்கா, 4 மணி ஆயிடுக்கு சாயங்காலம் வந்திருக்கா, 5 மணி ஆயிடுத்து, பெரியவா கூப்பிடுறா உத்தரவாருது அப்படின்ன உடனே ரெண்டு பேரும் எழுதுக்க பார்த்தா மனைவி மட்டும்தான் கூப்பிடுறா, அந்த பெண்மணியை தான் அப்படின்றா. இதுலயே பரமேஸ்வரனுக்கு தான் தெரியுமே, அவ வந்ததை வரவழைச்சது அவரு தான். இந்த பெண்மணி போனா நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா உடனே பெரியவா சொன்னா, உன் குடும்பத்துல உன் ஆம்பியானோட குடும்பத்துல யாரும் அசமஞ்சம் இல்லை, அதை தெரிஞ்சுக்கோ. உன் பிள்ளையாண்டனுக்கு இப்ப இருக்கிற வியாதிக்கு காரணம் புகுந்த வீட்டில் இருக்கவாளையும் அவளையும் எல்லாரையும் நீ குத்தம் சொல்லிட்டு அவன் மனசை புண்படுத்தின்னு இருக்க, அது ரொம்ப நல்லது இல்லை. நீ பேசுறத அம்பாளும் கேட்டுருக்க, அது தெரியுமோ? அம்பாள்ன்றது இவர் தானே. நீ வந்து குத்து விளக்கு ஏத்தலாம், கோலம் போடலாம், பூஜையெல்லாம் பண்ணலாம், அதனாலலாம் அம்பா உங்ககிட்ட அம்பாள் சந்தோஷப்பட்டு உங்ககிட்ட வரமாட்டா, தெரிஞ்சுக்கோ. என்னோட படத்தை பெரிய படத்தை மாட்டி வச்சிருக்கிய உங்க கிரகத்துல, அது எதுக்கு? அது எனக்கு சந்தோஷத்தை தரல அப்படின்னு சொல்லி மகாபெரிவா சொல்றா. அவ கண்ணெல்லாம் தண்ணி வருது, அழறா. கீழே நமஸ்காரம் பண்ணி திருப்பி புரிஞ்சுண்டா. சில பெண்மணிகள் இப்படி இருக்கா, வந்து கல்யாணம் ஆகி வந்த உடனே ஏதாவது ஒரு குறை சொல்லணும், அந்த பிள்ளைகிட்ட கண்டுபிடிக்க முடியல குறை அப்படின்னா அவளுடைய கிரக அவளுடைய அம்மா அப்பாவை பற்றி கண்டுபிடிக்கிறது, அவளுடைய கூட மற்ற பேரை பற்றி அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கே அம்மா அப்பா மேலே வெறுப்பு வந்துடுமே, பிரிஞ்சு தனியாக வந்துக்கலாம். இது ஒரு வகையான ஒரு அந்த டிவியெல்லாம் போடுறேன் அதை பார்த்தவா கற்றுக்கிறது. சில சமயம் வந்து மற்ற பேர் கூடலாம் ஆம்பியானோட மற்ற பேரோடலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் இருந்துப்பா, அவளுக்கு நல்லா உபசரணையெல்லாம் பண்ணுவா, அவளாம் நினைப்பா இவன் நல்லவோ அப்படின்னு. ஆனால் இந்த அவருடைய கணவரோட அம்மா அப்பா கிட்ட ரொம்ப துவேஷமாக நடந்துப்பான், அது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பெரியவா அப்படி சொன்னவொடனே புரிஞ்சுட்டா பண்ணது தப்புன்னா, பெரியவா வந்து அங்கே கூடியே உள்ள உலாத்தின் இருக்க மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருக்காரு, ஏன்னா அதான் நடந்திருக்கு. உடனே துவேஷம் ஆம்பியா மேலே, ஒரே அந்த பெண்மணி அப்படி பண்ணியிருக்கா, எல்லாம் நடந்ததுக்கு நீங்கள் தான் காரணம், நீ தான் காரணம்னு சொல்லியிருக்கா பையனை பற்றி, பையனுக்கு ஏற்பட்ட இதை பற்றி. அதுக்கப்புறம் வந்து அவர் போனவொடனே உங்கள் கணவரை கூப்பிடுறான்னு அவர் மட்டும் தனியாக வந்தார், 2-3 நிமிஷம் அவர் வெளில வந்துட்டார். என்ன நடந்ததுன்னு இப்போ அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் சொல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டா. இது என்ன விஷயம் அப்படிங்கிறது, ஒரு 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்தா, அவன் பையனை கூட்டின்னு வந்தா, பையன் வந்து ரொம்ப கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துட்டு அவன் அழுது கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வெளில வந்தான். இது விஷயங்கள்லாம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த இவளுக்கு ஒரே பையன், அந்த பையன் வந்து காலேஜ் இருக்கும்போது அவனுக்கு ஒன்றும் இல்லை, நல்லபடியாக தான் நல்லா படிச்சுட்டு நல்லபடியாக இருந்தான். வேலைக்கு போய் சேர்ந்தான், அவன் வேலையும் போது உத்தியோகம் போது அவனுக்கு எதுவும் இல்லை. ஆனால் திடீர்னு உத்தியோகத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஏதோ மனப்பிரம மாதிரி ஆரம்பிச்சுது, சித்த பிரம்மை வந்து அவன் வந்து ரொம்ப மோசமாயிட்டான், அதனால வேலையிலேருந்து வெளியில் வர வேண்டியிருந்திருத்த. அதனால் அவன் கூட யாரும் எப்பயும் யாராவது இருக்கணும், இல்லைன்னா எதை தூக்கி எங்கே அடிப்பான், என்ன பண்ணுவான், யார் மேலே என்ன பண்ணுவான் தெரியாது. சித்த பிரம்மை வந்துருத்த அவனுக்கு. இதுக்கு வந்து அந்த பையனோட அம்மா வந்து எப்பவுமே தன்னுடைய ஆம்பியானதான் கரிசி கொட்டின்னு இருப்பான்,
எல்லாம் உங்க குடும்பத்தோட இது அவங்க கிட்ட வந்து சேர்ந்தா பாருங்க நானு அவ அசமஞ்சங்கள் அவளால தான் அவளுக்கு வந்திருக்கு இவனுக்கு வந்திருக்கு இது வந்து இது எல்லாமே அவளுடைய பாவம் அவளால வந்தவன அவளால அப்படி சொல்லி அவரை ரொம்ப இது பண்ணிருக்கார் அவர் என்ன சொல்ல முடியும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்க அவ மனசுல அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கா அதெல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து அதனால்தான் அவன் வந்து அப்படிதான் இருந்திருக்கான் வீட்லயே யாராவது இப்ப கூட வரும்போதே யாரையோ போட்டு பாத்துக்க சொல்லிட்டு அவன் வந்திருக்கா இப்ப 48 நாள் போயிட்டு வான்னு சொன்னார் அவ்வளவுதான் ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் வாங்கோ அப்படின்னாரு அவ்வளவுதான் அப்படின்னா அவர் ஒண்ணு பண்ணவானாவா ஒரு பூஜை ஒண்ணு பண்ண சொல்லல அவர் சாதாரணமா இருக்க மாதிரி இருக்க சொன்னார் கணவன் மேல எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அந்த அட்வைஸ் தான் பிரிவா கொடுத்தது 48 நாள் முடிஞ்சு 49 நாள் வரா அந்த பையன் நல்லபடியா ஆயிட்டான் அவன் 2-3 நாள்லயே அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறி எடுத்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டே வந்துட்டான் 48 நாள்ல கிளியர் ஆயிடுதா அவனுக்கு அப்புறம்தான் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்த பிறகு மகாபிரிவாதான் தன்னுடைய குணப்படுத்த காரணம்னு தெரிஞ்சது இதுதான் உள்ள இது அதனால பெரியவனோட படத்தை மாட்டி வச்சுட்டு நம்ம பக்தன் நான் சொல்லிட்டு இருக்கிறதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது பெரியவா சொன்னபடி நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 100 சொன்னார்னா அதுல 2-3வது நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாதான் நம்ம மகாபிரிவா சொல்றபடி இருக்கோம் அப்படின்னு இருப்போம் அவர் இங்க இருப்பார் இல்லைன்னா போயிடுவார் யாரோ சொல்லி என்கிட்ட வந்துட்டார் ஒரு மகாபிரியோட இது இது ஏன் கேட்டா அவ வேணாம் நினைக்கிறா பெரியவா இங்க ஓடி வந்துட்டா அந்த மாதிரிதான் ஜெய ஜெயசங்கர் ஹரசங்கர் மகாபிரிவா பாதமேஸ்வரம் மகாபிரிவா பாதமேஸ்வரனும்.